எல்லாருக்கும் நமஸ்காரம். கணேஷ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேனோ அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போறேன். எல்லாரும் பாருங்கோ. இன்னைக்கு என்ன சமையல்னாக்க, காலிஃப்ளவர் கறி. ஆக்சுவலா காலிஃப்ளவர் எடுத்து துண்டு துண்டா எடுத்து ஆஸ் யூஷுவலா வெந்நீர்ல போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வெந்நீர் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தேங்காய், சாதாரணமா கோஸ் கறி பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெமன் டால், தக்காளி லெமன் டால் பண்ண போனேன். அதுக்கு வந்து நான் வந்து துவரம்பருப்பு பயத்தம்பருப்பு பாதி பாதி ஹாஃப் கப் எடுத்துட்டு இருக்கேன். அரை அழகு அதுல வந்து பாதி துவரம்பருப்பு பாதி பயத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி போடணும். இஞ்சியே தோல் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுவா இஞ்சியில தோல் நச்சு மணச்சுன்னா விஷம் அப்படின்னு அர்த்தம். தோலை சீவிட்டு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் இதுக்கு வந்து ஆக்சுவலா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா இதை துண்டா கட் பண்ணி இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மிக்சியில ஒரு திருப்ப திருப்பிடும் சதைச்சு சதைச்சுனா என்ன பண்றது தூள் பண்றது இது பவுடர்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து ஒரு திருப்ப திருப்பினா அது இல்லைன்னா தூளா போயிடும். அதை வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒன்னாவே வச்சிருவேன். தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் ஒன்னா வச்சிருவேன். ஆக்சுவலா இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போடணும். இந்த அளவுக்கு இந்த ஒரு பச்சை மிளகாய அரைச்சு போட்டுட்டா அந்த காரம் வந்துடும். நம்ம கட் பண்ணி போட்டா என்ன ஆகும்னா தூக்கி போட்டு விடுவோம். அது வேண்டாமே, கொஞ்சம் வந்து ஒன்று போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்துட்டு நல்லா இருக்கும். அப்புறம் சாதம் வைக்கிறதுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் என்னோட குட்டி சொம்பு டீ சொம்பு, அதில் வந்து விளாம்பழ ஓடு எடுத்து வச்சிருக்கேன். எப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணின விளாம்பழ கூட வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. இதை அலம்பி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டு விடுவேன். ரசம் கொதிக்கும் போது இதை கொதிச்சா ரொம்ப வாசனையா இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்டணும். அது ரசத்துக்கும் அதுக்கும் ஒன்னா தாளிச்சு கொட்டுறேன். கொஞ்சம் நெய் விட்டுப்பேன். நெய் விட்டு தாளிச்சு கொட்டுறேன். அப்புறம் என்னோட கிச்சன்ல ஒரு புது வரவு வந்துட்டு பாருங்களே, கடாய் எவர்சுல கடாய், சின்னதொன்னு பெருசொன்னு ரெண்டு கடாய் அமேசான்ல ஆஃபர் வந்ததுன்னு என்னோட சின்ன பொண்ணு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான். நான் இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன், நிறைய பண்ணும்போது இந்த கடாய் யூஸ். இது என்னோட புது வரவு, ஆஃபர் கிடைச்சுதான் அவளுக்கு. 610 தான் அது ரெண்டுமே சேர்த்து. சாதாரணமா அவ ஒரு வாட்டி வாங்கின போது ஒரே கடாய் 600 வாங்கினாங்க. இந்த ஆஃபர் வந்ததுன்னு சொல்லி போட்டு ரெண்டு கடாய் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா என் பொண்ணு. அதுலதான் இப்ப தினம் சமைக்க ஆரம்பிக்க போறேன். கருவேப்பிலைய பிச்சு போட்டிருக்கேன். பிச்சு போட்டா ஒரு வாசனை. அப்புறம் பெருங்காயம் இப்போ துண்டு துண்டுவா கட் பண்ணி எனக்கு எப்போ ஃப்ரீ டைமா இப்போ கட் பண்ணி வச்சுட்டா அப்படி டப் பண்ண போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது பெரும் இது காக்கு ஊட்டி வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ரசம், ரசத்துக்கும் பெருங்காயம் போட்டுவிட்டேன். இப்போது பச்சை மிளகாய் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட போகிறேன். எப்படி இருக்கு தண்ணி வேணும் பேஸ்ட்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதுக்கு போட்டுற போறேன். அடுத்தபடியா மஞ்சள் பொடி. இதுக்கும் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். ரசப்பொடி எனக்கு தேவையான சொம்புக்கு தகுந்த ரசம் ரசப்பொடி போட்டுட்டேன். அடுத்தது மெயினா உப்பு. ரசத்துக்கு இந்த அளவு போறோம் எனக்கு. அதே மாதிரி டாலுக்கும் இந்த அளவு போட்டுட்டேன். அப்புறமா ஒரு சின்ன டிப்பு, இந்த ஒரு சின்ன பச்சை மிளகாய் துண்டு வச்சிருக்கேன். இதை வந்து இந்த ரசம் வச்சுக்கிறேன் இல்லையா அதுல போட்டா தனி வாசனை தனி டேஸ்டா இருக்கும். இதை நான் சின்னவளா இருக்கும்போது ஒரு பாட்டி ஒண்ணு எங்க காத்துல சமைப்பா, அந்த பாட்டி சொல்லுவா. ஆக்சுவலா இந்த மிளகாயை வேஸ்ட் பண்ணாம அந்த பாட்டி என்ன பண்ணா மோரஞ்சத்துக்கு தொட்டுருவா. இது எவ்வளவு இது பாருங்க, அந்த காலத்திலேயே சிக்கனமா இருக்க பாருங்க. அப்புறம் இந்த ஈச்சம்பள ரசம் வைக்கிறது, இது தண்ணி எல்லாம் போட்டு சேர்த்து வச்சுட்டேன். உருகாது, அந்த கவலை கிடையாது. ஆனா இப்ப எல்லாம் பழசா ஓல்டீஸ் கோல்டு திருப்பின்னு இருக்கோம் இல்லையா. ஈச்சம்பள ரசம் வைக்கிறோம், கச்சட்டியில வந்து இது பண்றோம். சில பேர் வெங்கல பானை கூட சமைக்க ஆரம்பிச்சிருக்கா கஞ்சி வடிச்சு. நானும் அதுக்கு மாறிக்கல, மெதுவா மாறிக்க போறேன். நானும் இப்போ இதுல போட்டு வச்சிட்டேன் இல்லையா,
இது ஒரே சந்தோஷம், யூடியூப்ல ரசம் வைக்கிறானே பொங்கு பொங்கு பொங்குன்னு அப்படி பொங்கும். அப்படி பொங்கி வரும்போது ஒரே ஒரு டிராப் அப்படி தண்ணி தண்ணியை வச்சுட்டு இருப்பேன் டம்ளர்ல விட்டுட்டாக்க கொஞ்சம் அடங்கிடும். இப்படியே அந்த ரசம் எத்தனை நேரம் கொதிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போமோ அது வரைக்கும் அப்பப்ப பொங்கி 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 கரண்டி போட்டு கலையிண்டே இருக்கணும். அப்போ ஒரு ஒரு டிராப் இப்படி ஜலம் விட்டுட்டா அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜலம் விட்டு பெருக்கி ரசம் பண்ணலாம். இப்போ எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் வந்து குக்கர்ல வந்து வேக வைக்க போறேன். உப்பு போட்டு எல்லாமே போட்டாச்சு. இந்த எண்ணோட அளவுக்கு ஒரு எலுமிச்சை பழம், ஏன்னா தக்காளியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால இந்த ஒரு எலுமிச்சை பழம்போ, ரொம்ப எலுமிச்சம் போட்டாலும் சாப்பிட முடியாது இல்லையா, இந்த ஒரு எலுமிச்சை பழம் போறோம். ஸோ இப்ப நம்ம எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உங்களுக்கு காட்டுறேன். லேடிஸுக்கு பத்து வரணும், பத்து காரியம் பண்ணணும்னு சொல்லுவா. அதே மாதிரி நாலு பர்னர்ல நாலு விதமும் வச்சிருக்கேன். இந்த காய் வந்து தாளிச்சு கொட்டி உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுவிட்டேன். ஒரு கை தண்ணியும் தெளிச்சு விட்டேன். இதை இப்போ அதை மூடி வச்சுட்டு நல்லா வேகும். இந்த பக்கம் டால் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ரசம் பொங்கிறது பார்த்தேலா, ஒரே சந்தோஷம் போடுறது இப்படி பொங்கிறது. இப்போது அந்த பொங்கும்போது ஒரே ஒரு ட்ராப் சொன்னேன் பாருங்க, அதை மாதிரி ஒரு ட்ராப் இதை விட்டுட்டு அடங்கி போடும். அடங்கி இந்த மாதிரி பண்ணணும், அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் அந்த லெமன் டால் நான் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, அது பொண்ணு என் பொண்ணு வந்து அவளோட சேனல்ல போட்டிருக்கா. அவள் வந்து சவுச்சு இந்த பெங்களூர் கத்திரிக்காயில டால் பண்ணியிருக்கான். டால் வந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம், பூஷணிக்காயில பண்ணலாம், பீர்க்கங்காயில பண்ணலாம், அப்புறம் சொரைக்காயில பண்ணலாம், எல்லாத்துலேயுமே டால் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு தக்காளியில் பண்ணியிருக்கேன். ஸோ டால் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவளோட இதில் அவளோட சேனல்ல பார்த்தேன்னா உங்களுக்கு டால் எப்படி பண்ணி பார்த்துக்கலாம். சமையல் ஆயிடுத்து. என்னோட புது வானொலியில் காலிஃப்ளவர் காய் பண்ணிட்டேன். அடுத்தது டால் லெமன் டால் பண்ணியிருக்கேன். தாளிச்சு கொட்டிட்டேன், லெமனும் புழிஞ்சாச்சு. அப்புறம் ஈச்சொம்புல ரசம் வச்சுருக்கேன், கொத்தமல்லி போட்டாச்சு. ரெண்டுக்குமே கொத்தமல்லி போட்டேன். சில பேருக்கு டவுட் வரலாம், ரொம்ப பத்து பார்க்குறவளுக்கு என்ன போல கூட்டாளி என் வயசில் இருக்கிறவளுக்கு என் சின்னவளும் நிறையா பார்க்குறா ஒரு டவுட் வரலாம், மாமி தானோ ரசத்து மேல பருப்பு இது நெய் நூறுக வைக்கிறாளே அது பத்து இல்லையா அப்படின்னு வரலாம். பட் நான் அந்த ரசம் வந்து தினமே பருப்பு போடாம தான் ரசம் பண்ணுவேன். ஒண்ணு சொல்லுவா, பருப்பு வந்து சாதத்து மேல வேக வச்சா பத்துபா, அதுவே தனியா பருப்பு வேக வச்சா பத்து இல்லைங்கிறா. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். சில பேர் அப்படி சொல்றா, சில பேர் ஃபாலோ பண்றா. நான் வைக்கிற காரணம் நான் பருப்பு போடவே மாட்டேன். பருப்பு போடாம புளி எலுமிச்சை பழம் புளி புளியோ எலுமிச்சை இது பண்ணாலும் தக்காளி போட்டு மற்றதெல்லாம் போட்டு விடுவேன், எக்ஸப்ட் பருப்பு ஜலம். அதனால தினமே நான் இதில் நெய்யை உருக வச்சுக்கிறேன். அப்புறம் சில குக்கரில் சாதம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி சமையல் எடுத்து இன்னைக்கு சாமி கிட்ட நான் போட்ட கோலம் இது. கோலம் போட்டுட்டேன். பூஜைக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சில பேர் மாலை பட்சத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா. நான் என்னைக்கு மாலை பட்சம் பண்றேனோ அன்னைக்கு அதை பத்தி விவரமா சொல்ல போறேன். அன்னைக்கு சமையல் எல்லாமே அன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துனாக்க கமெண்ட் பண்ணுவோ, எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணினா எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நான் கொடுக்குறேன். ரொம்ப எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமை பற்றி கேட்டிருந்தா, அது சில பேர் வந்து ஒன்றாவது வாரம் மூணாவது முதல் சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை தலிகப்படுதுன்னு சொல்லுவாங்க, சில ஃபேமிலியில் உண்டு. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே சாதாரணமாக வந்து புரட்டாசி சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். தினமே காக்காய்க்கு போட்டாருது அன்னைக்கு பண்ற வழக்கம் உண்டு. மற்றபடி நாங்கள் ஸ்பெஷலாக அது பண்ண, சில பேர் அதில் வந்து சமாராதனை பண்ற வழக்கம் உண்டு. அவாத்துலாம் என்ன பண்ணுவான்னா பொட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு சமாராதனை பண்ணுவான், அது வழக்கம் உண்டு. இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு வழக்கம், அதுதான் அவ ஃபேமிலியில ஃபாலோ பண்ணிக்கணும். தனியாக பரட்டாசி சனிக்கிழமைன்னு ஒன்று ஸ்பெஷல் பூஜைன்னு ஒன்று கிடையாது. சில பேர் புரட்டாசி மாதம் தீபம் வைக்கிறதும் வைப்பா, சிரவண தீபம் சொல்லுவா. அது ஒரு ஒருத்தர் வழக்கம், அதுபடி தான் பண்ணணும்.